ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம். என் பேர் ஜோ முதன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டே ஹங்கிரி ஸ்டே ஃபூலிஷ். 92,000 ஒருத்தர் ஒரு நெயில் பாலிஷிங் கடை வாங்கியிருக்கீங்களா? கேட்க கொஞ்சம் காமெடியாக இருந்தாலும் இதில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, பூனேல இருக்க ஒரு டெக்கி, அதாவது பூனேல சாஃப்ட்வேர் கம்பெனியில் பண்ணுற ஒரு பொண்ணு வந்து நாமளாக ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டில் ஒரு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஃபோன்லேருந்தான் பண்ணியிருக்காங்க, ஃபோனில் இருக்க அப்ளிகேஷன் மூலமாக. ஸோ இப்படி அவங்க ஒரு நெயில் பாலிஷ் ஆர்டர் போட்டப்போ அதோட ரேட் 388 ரூபா. ஸோ 388 அந்த ஒரு நெயில் பாலிஷ் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க. ஆர்டர் போட்டு அவங்களுக்கு அந்த ஆர்டர் வரல, எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்டுக்கு அந்த ஆர்டர் வரல. ஏன் ஆர்டர் வரலன்னு சொல்லி அந்த கஸ்டமர் கேர் நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க உங்களுக்கு டிலே ஆயிடுச்சு, ஸோ சாரி, நான் அவங்களுக்கு அந்த உங்கள் மொபைல் நம்பர் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அந்த பைசா ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இவங்களும் மொபைல் நம்பர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி சொல்கிறப்போ ஆஃப்டர் 5 மினிட்ஸில் அவங்க அக்கௌண்ட்லேருந்து 92,000 காலியாயிருக்கு. 5 ட்ரான்சாக்ஷன் மூலமாக அவங்க அக்கௌண்ட்லேருந்து எல்லா பைசாவும் எடுத்துட்டாங்க. இருந்தால் அதுவும் பே பண்ணது ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஆனால் அவங்க எடுத்தது 3 பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க. இதில் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்க பேங்க் டீட்டெயில் எதுவுமே சொல்ல, ஓடிபி எதுவுமே சொல்ல, இது எதுவுமே அவங்க சொல்லலைனாலும் அவங்க அக்கௌண்ட்லேருந்து பைசா பிடிச்சிருக்காங்க. இது எப்படின்னா இனி வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. போலீஸ் வெரிஃபிகேஷனில் இது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அவங்க அக்கௌண்ட்லேருந்து பைசா பிடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த 92,000 அவங்க அக்கௌண்ட்லேருந்து பிடிச்சி அது இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. நிறைய வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக பொண்ணுங்க இந்த ஐட்டம் கம்மியாக இருக்குது, அந்த ஐட்டம் கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சீப்பாக அப்படி இருக்குதுன்னு சொல்லி நிறைய ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இது நீங்களே அவங்களுக்கு வா வந்து அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுன்னு சொல்லி கதவை தந்துடுற மாதிரி. ஸோ ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது ஆத்தரைஸ்டு ஆப்பான்னு செக் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம அமேசான் ஃப்ளிப்கார்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதில் இதுக்குன்னு சில ப்ரைவசி டீட்டெயிலாம் வெளில ஷேர் பண்ண மாட்டோம், இந்த மாதிரி எடுக்க மாட்டோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு எதுவுமே அவங்க ஃபாலோ பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அவங்களால உங்கள் ஃபோன்லேருந்து எல்லா டீட்டெயிலும் எடுக்க முடியும். அது நீங்கள் வேறு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறீங்க இல்லையா, அளவு அளவு அளவுன்ட்டு அந்த எல்லா அளவும் உங்ககிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடும். இப்போ ஒரு அமேசான் யூஸ் பண்ணுறீங்கனே வச்சுங்க, அமேசான் யூஸ் பண்ணுறப்போ அதில் மைக்ரோஃபோன் ஆக்சஸ், டேட்டா ஸ்டோரேஜ் ஆக்சஸ் இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஸோ தேவையான ஆக்சஸ் மட்டும் கொடுங்க, இன்டர்நெட் ஆக்சஸ் மட்டும் கொடுங்க. ஸோ தேவையில்லாத ஆக்சஸை முதல்ல பிளாக் பண்ணுங்கள். இந்த சீப்பான ரொம்ப லோ காஸ்ட்டில் வருதுன்னு சொல்லி நம்ம ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு ஆத்தரைஸ்ட் ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாலுமே அதுக்கு எல்லா ஆக்சஸும் கொடுக்காதீங்க. இது எங்கே போய் நீங்கள் பிளாக் பண்ணலாம் கேட்டிங்கன்னா, செட்டிங்கில் போயிட்டு ஆப்ஸில் போனீங்களா அதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் அதுக்கான எல்லா ஆப்ஷனையும் பர்மிஷனில் பிளாக் பண்ணி வைங்க. 3வது, நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதை முதல்ல ஸ்டாப் பண்ணுங்கள். ரொம்ப ஹை காஸ்ட் பொருள்லாம் நீங்கள் ஆன்லைனில் பண்ணுங்கள், ரொம்ப சீப்பான பொருள் தான். அதே மாதிரி அதுக்கு பே ஆன் டெலிவரி இருக்குது அப்படின்னா பே ஆன் டெலிவரி போகிறது ரொம்பவே பெஸ்ட்டான விஷயம். ஸோ உங்களோட டேட்டா எதுவுமே அவங்க கார்டு டீட்டெயில் எதுவுமே நீங்கள் அதில் ஆட் ஆகாமல் இருந்துச்சுன்னா எப்பயுமே அது உங்களுக்கு நல்ல விஷயமாக தான் இருக்கும். ஸோ பே ஆன் டெலிவரியை சூஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட். இது எல்லாம் தாண்டி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் சில விஷயம் இருக்கும், அக்கௌண்ட்டு, டாக்குமெண்ட் டீட்டெயில், சில பேர் பின் நம்பர்லேருந்து எல்லாத்தையுமே சேவ் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருப்பீங்க. இந்த மாதிரி நீங்கள் மறந்துடக்கூடாது, நீங்கள் சேவ் பண்ண விஷயம். உங்கள் ஃபோனை யாராவது ஹேக் பண்ணுறப்போ இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்களுக்கு போகும். உங்கள் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணுறதுக்கு இது நல்லாவே ஈஸியான விஷயமாகி போயிடும். ஸோ அதையும் கொஞ்சம் இக்னோர் பண்ணுறது நல்லது. இது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ஃபோன் செக்யூரிட்டி ப்ரீச் ஆகி உங்கள் அக்கௌண்ட்டில் ஏதாவது பைசா பிடிச்சிட்டாங்க, இமீடியட்டாக நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்காகவே இப்போ கவர்மெண்ட்லேருந்து சைபர் கிரைம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்குள்ளே போனீங்கனாலே எப்படிலாம் உங்களுக்கு ஃப்ராட் கால் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் இமீடியட்டாக எப்படி ஃபைல் பண்ணலாம் ஒரு கேஸ் அப்படின்னு சொல்லி இதில் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒன் கிளிக்கில் அதில் உங்களுக்கு என்ன இன்சிடென்ட் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சைபர் கிரைம் காண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் அக்கௌண்ட் ஏதாவது டக்குன்னு பைசா பிடிக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போய் ஃபைல் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்சிடென்ட் நான் எதுக்கு சொல்லலாம்னா, இந்த மாதிரி ஒன்று நடந்துச்சு அதை தெரிஞ்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி நமக்கு எப்படி நடக்காமல் நம்மளை வந்து கொஞ்சம் சேஃப் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக அந்த வீடியோ. அதிகமாக உங்கள் ஃபோன் ஆன்லைனில் ஆர்டர் போடுறவங்க இல்லை ரேட் கம்மியாக இருக்குன்னு சொல்லி எந்த வெப்சைட்லாம் அவங்க ஆர்டர் போட்டு வாங்குவாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்க இந்த வீடியோ பார்க்கட்டும். ஆர்டர் போட்டு வாங்குங்க, பட் நல்ல வெப்சைட்டில் வாங்குங்க. இந்த மாதிரி வாங்கி இருக்க காசி விட்டுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. ஸ்டே ஹங்க்ரி, ஸ்டே ஃபூலிஷ். தேங்க் யூ ஆல் வெரி மச்.